பிரியாணி செய்ய போகிறோம். மூணு பாக்கெட் காளான் இது எடுத்து உப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துச்சுருக்கேன். கட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பாருங்கள் இவ்வளோ பெருசு. ஒரு கிலோ அரிசிக்கு மூணு கட்டி பூண்டு, ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற வரமிளகா போட்டுக்கோங்க. ரெண்டு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு ரெண்டு பூ, லவங்கம் ஒரு சின்ன சின்னதாக இருக்கிறனால 10 லவங்கம் வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 7 லவங்கம் வச்சா போதும். பட்டை ஒரு 4 பட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் எடுத்து வச்சுருந்தெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டும் புதினா கொத்தமல்லி அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தாளிச்சுக்கலாம். வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிச்சு, 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். கல்பாசி ஒரு 7 அக்கா, 2 லவங்கம், பட்டை 2 போட்டிருக்கேன். பொரிஞ்சு வரட்டும். இதோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டு வந்த இதெல்லாம், வெங்காயம் தக்காளி எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கிட்டு இது இப்போ வணங்கிச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போடலாமல் இது 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும், பச்சை வாசம் போகட்டும். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும், அப்புறம் நம்ம இதோட கோலை ஊற்றி வச்சுருவோம். நல்லா 2 நிமிஷம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து உலை வச்சுக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, காளான் தண்ணி விடும் அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போ 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 10 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது உலை கொதிக்கட்டும், உப்பு சரி பார்த்துட்டு. நம்ம முன்னே உப்பு கொஞ்சம் தான் போட்டோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உலை கொதிக்கிட்டால் நம்ம அரிசி போடும்போது பார்ப்போம். இப்போ உலை கொதிச்சிக்கிச்சு, இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் அரிசி சாப்பாடு வந்து ஒரு கொதி வரட்டும், அப்போ நம்ம எலுமிச்சம்பழம் தயிரெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம இதோட ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு ஒரு கொதி வரட்டும், மூடிட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, இறக்கிட்டு வந்தாச்சு, விசில் போயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்திருக்கு காளான் பிரியாணி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.